ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஜுகேஷன் ஓரியன்டாக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 2014, தென் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ, அஃபிலேட்டட் டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. தென் இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் இது வந்து நீங்கள் 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் இந்த காலேஜஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தரலாம். க்ராப் மேனேஜ்மெண்ட், க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட், தென் க்ராப் ப்ரொடக்ஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் அண்ட் சோசியல் சயின்ஸ். தென் இந்த காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மண்புழு பராமரிப்பு தோட்டக்கலை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தென் இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்தரலாம். லேப், ஃபார்ம், ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரி, எக்ஸோமால், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், ப்ளே கிரவுண்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் கேர், கஃபட்டேரியா, பேங்க், ஏடிஎம், ஜிம், ஸ்போர்ட்ஸ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ். காலேஜ் லொக்கேஷன்ஸ் டிஎன் பாளையம், ஈரோடு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரிசர்ச் சைடு போகிறதா இருந்தால் மட்டும் எம்எஸ்சி அக்ரி, தென் பிஹெச்டி, அப்புறம் ஐஐடி எக்ஸாம் எழுதி எம்எஸ்சி பயோடெக்னாலஜி எடுக்கலாம். ஸோ இல்லை, நான் வந்து ஜாப் தான் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பிஎஸ்சி அக்ரி முடித்த உடனே உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் இருந்தாலுமே நான் ஹையர் ஆஃபீஸராக நான் எடுத்தோன்னா நான் போய் ஒரு ஜாப்பில் உட்காரணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும், நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸை தவிர உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது. அக்ரி பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லை ஃபீல்டு ஆஃபீஸர் ஆகலாம், தென் ஜேர்னலிசம் கூட நீங்கள் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலே வந்து உங்களுக்கு அக்ரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி செக்டர் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அக்ரி டெவலப் ஆஃபீஸர்ஸ், அக்ரி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃபீஸராக கூட நீங்கள் ஆகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜஸில் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸில் என்ன டவுட் இருந்தாலும், இல்லை காலேஜ் கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் எனி டவுட்ஸ் இருந்தாலும் கீழே ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.